இந்திரஜித் இறந்த பிறகு ராவணனுக்கு கோபம் வருகிறது. சீதையை வெட்டிவிட வேண்டும், அவளால் தான் இந்த போர், எனவே அவளை வெட்ட வேண்டும் என்று கருதி வேகமாக கிளம்புகிறான். அப்போது சுபாஸ்வன் என்று ஒரு அரக்கன், உமக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு பெண்ணை வெட்டுவது என்பது ஆண்மையாகாது, எனவே கோபத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பது மூலபல சைன்யங்கள், அந்த மூலபல சைன்யங்கள் பல இடங்களிலே இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி போரிட்டுமையானால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்று ஒரு யோஜனையை சொன்னான். ராவணன் அரக்கர்களிலே சில பேரை சில பகுதிகளிலே அனுப்பி பயிற்சி பெறுவதற்காக அனுப்பியிருந்தான். அந்த படைக்கு மூலபலம், அந்த மலையிலே இருந்தவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள், அவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்து ஒரே சமயத்திலே சக்கரவர்த்தி திருமகனை எதிர்ப்பார்களே, ஆனால் சக்கரவர்த்தி திருமகன் வெற்றி கொள்வது என்பது நடக்காத காரியம், எனவே அவர்களை வரவழைக்க வேண்டும் என்று சொன்னான். உடனே உத்தரவு போட்டு எல்லோரையும் மறந்தான். சர்வே பவந்த எல்லாரும் வரணும், அத்தனை பேரும் வரணும், நீங்க வெறுமை வந்து பிரயோஜனம் இல்லை, யானைப்படை குதிரைப்படை சேர்ந்து வரணும், நெல்யாந்துரப்படை வரணும், அது ஆங்காங்கே இருக்கின்ற அரக்கர்கள் என்றோரும் ஒன்று சேர்ந்து ரத கத துரக பத்திரிகைகளோடு இந்த இலங்கைக்கு வந்து சேர வேண்டும் என்று உத்தரவு போட்டான். அவர்கள் அத்தனை பேருமே வந்தார்கள். சங்கிராமோ மகாந்தி மகா, அந்த போர் எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா பீமான பெரிய அர்த்தம், மிக பெரியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, உதயனம் பிரதி, மறுநாள் காலத்தால சூரிய உதயத்திலேயே மிகப்பெரிய போராவது ஆரம்பமாயிடுச்சு. ராட்சசாம் வனராணாம் ரெண்டு பக்கமும் படைகள் போருக்கு தயாரா இருந்தது. தும்மலகா சமபத்யதா, எல்லா தேசம் எப்பவுமே ஒரு பந்தயம் சொன்னா கடைசி நிமிஷத்துல வேகம் ஜாஸ்தி ஆகும். இந்த கிரிக்கெட் இல்லையோ, கடைசி லாஸ்ட் 6 பால் இருக்குங்கோ, அப்ப இருக்கிற அந்த ஒரு வேகம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடைசி அதனால எல்லா வேகமா வந்தா. அவர் அத்தனை பேரையுமே சக்கரவர்த்தி திருமகன் எதிர்கொள்கிறான். எத்தனை பேர் அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தார். யார் யார் எத்தனை பேர்னு கேட்டா அநேகம் தசசாகசிரம், எல்லாம் 10,000 பேர், 10,000 குதிரை, 10,000 யானை, 10,000 காலாட்படை, 20,000, இப்படி எல்லாம் ஆயிரக்கணக்கில் தான். அநேகம் தசசாகசிரம் ரதானாம் வாதரங்கசம், காற்று வேகத்திலே செல்லக்கூடிய தேர்கள் எத்தனை தேர்னா 10,000 தேர் வந்துதான். அது மாத்திரம் இல்ல, அஷ்டாதசாணி 18,000 குஞ்சகாநாதரசினாம், வேகமாக சிதைகின்ற யானைகள் 18,000, சதுர்தசதகசாரி 14,000, சரோகானந்த வாஜினம் குதிரைப்படை, இந்த குதிரையை செலுத்துறவனோடு சேர்த்து மொத்தம் 14,000 பேர். அது மட்டுமல்ல, பூர்ணம் சதசகசிரை 2,000, 20,000 வாக்ஷாசாம் பதாதினாம், சோகமாதிகிட்டவே இவ்வளவு பேர் சேர்ந்து ராமனை எதிர்க்கிறதுக்காக போருக்கு வந்தான்.
எப்படின்னா அஷ்டமேமாக சரியா 8 நாழிகை அதுக்குள்ள அப்படிங்கிற ஒரு கணக்கு. அஷ்டமேமாக என்ன 8 நாழிகைன்னு கணக்கு அல்ல, ஒரு நாளின் 8 ஒரு பகுதி, அதுதான் ஒரு முகூர்த்தம்னு சொல்றோம். ஒரு முகூர்த்தத்துக்குள்ள இத்தனை ஆயிரக்கணக்கான தேர்கள் குதிரைகள் யானைகள் காணப்படுகிற அத்தனை பேரையும் சக்கரவர்த்தி திருமகன் தனி ஒருவனாக இருந்து அத்தனை பேரையும் அழித்திருக்கிறான். சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆற்றலை பார்த்து தேவர்கள் எல்லாம் விண்ணிலிருந்து வியக்கிறார்கள். எத்தனைன்னா தோராமோ மகாபேதாய வீரியவான் சைன்யம் சரவர்ஷம் ஒரே அம்பு மலை நிறைய கணைகளை எல்லாம் தொடுக்கிறான். இந்த படைகள் என்னாச்சு, சின்னம் பின்னம் சதை தக்தம் கைவால் போனது, உடம்பு போனது, தேர் போனது, ஒரு மாதிரி சின்ன பின்னம் சொன்ன இல்லையா, அது சின்ன பின்னம் தூளாக்கப்படுற படை. பிரபக்னம் அவ்வளவு பெரிய படை உடைந்து ஓடியது. அதனால சக்கரவர்த்தி திருமகன் கையிலிருந்து புறப்பட்ட கலையினாலே அத்தனை படைகளும் பயந்து ஓடின. பலம் ராமேனதோ சக்கரவர்த்தி திருமகனுடைய தனிப்பட்ட ஆற்றலை இந்த மூலபல சைன்யம் பார்த்தது. என்ன சொன்னா இவ்வளவு வேகமா கலைகளை அடுக்க முடியுமா, ஒருத்தர் அடிக்கிறானே யார் இவன் இவ்வளவு வேகமா பண்றானே அப்படின்ட்டு எல்லாரும் நினைக்கிறான். பிரகரந்தம் சரீரே நகை பஷ்யந்தி ராகவம், அவ சரீரத்துல அடி விழுறது, கதை வந்து விழுறது, யார்ல அடிச்சான் அப்படின்னு பார்த்தா உங்க ராமன் இல்லையா, ஒவ்வொருத்தர் எதிரையும் ஒருத்தர் இருந்து அடிக்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்த்தா ஆலகணமா மாயினால போரிடுறது அவன், சக்கரவர்த்தனமன் சுழன்று சுழன்று போரிடுகிறான். இந்திரியாத்தே சுதிஷ்டந்தம் பூதாத்மானமிதி பிரஜாக, அதுக்கு ஓமை சொல்ற புலன்கள் இருக்கொள்ளியோ, புலன் அறிவுகள் இருக்கொள்ளியோ, இவைகளால் சூழப்பட்டு ஆத்மா எப்படி எல்லாவற்றிலும் புகுந்து கொண்டே செயல்படுகிறதோ, ஆத்மா எல்லா புலன்களின் வழியாக செயல்படுவதற்கு காரணமாக சாட்சியாகிறது. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணமா சக்கரவர்த்தி மகன் போரிடுறான். ராமம் எங்க பார்த்தாலும் அடி விழுறது, அதான் ராமனை காணும். தகந்தம் அறிவகினம் எதிரிகளுடைய படையை போட்டு கொளுத்திக்கிட்டுறான். மூலபல சைன்யங்களை ராமன் அடிச்ச பெருத்த கம்மன் ஒரு பாட்டுல எழுதினான். சக்கரவர்த்தி திருமகன் வில்லு இருக்க அதுல நிறைய மணிகள் இருக்குமா, அந்த மணிகள்ல ஒரு மணியினுடைய நாக்கு ஒரு நாழிகை அசைந்தால் ஆயிரக்கணக்கான யானைகள் ஆயிரக்கணக்கான குதிரைகள் எல்லாம் செத்து போச்சுன்னு அர்த்தமா. இந்த மணியினுடைய ஒரு மணியினுடைய ஓசை ஒரு நாழிகை ஒழித்தால் ஆயிரக்கணக்கான யானைகள் குதிரைகள் இறந்துபட்டன. அந்த சக்கரவர்த்தி திருமகன் கையில் இருக்கிற வில்லில் இருக்கிற பல மணிகள் ஒரே சமயத்தில் கனகனகனகன என்று 3 மணி நேரம் ஒழித்தன என்று சொன்னால் எத்தனை பேர் இறந்திருப்பார்கள் என்று நீங்களே கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற அவன். இன்றைக்கு கூட சக்கரவர்த்தி திருமகனுடைய இந்த மணியோடு கூடிய வில்ல சேவிக்கணும்னா திருவகீந்திரபுரம் இருக்கு, அந்த ராமனை சேவிக்கணும். பொதுவா ராமனுடைய வில் நுனியிலே மணி இருக்கும், ஆனால் நிறைய மணிகள் இருக்கிற ஒரு வில்லோடு கூடிய ராமனை பார்க்கணும்னா திருவகீந்திரபுரத்தில் இருக்கிற ராமனை பார்க்கணும். இந்த ராமனுடைய வில்ல இருக்கிற மணிகள் அப்படி ஒழித்தது. ஆயிரக்கணக்கான ராமர்கள் சக்கரவர்த்தி திருமகனுடைய விஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல முடியோ, கிருஷ்ணாவதார விஸ்வரூபத்துக்கும் ராமாவதார விஸ்வரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். எல்லாவற்றையும் தன்னுள்ளே காட்டினான் கிருஷ்ணாவதாரத்தில்,
ராமாவதாரத்தில் ஒவ்வொருத்தர் எதிரிலேயும் தான் நின்று போரிட்டிருக்கிறான். அத்தனை ராமர்கள், தேசேரி ஆயிரக்கணக்கான ராமர், ரணே பஷ்யந்தி ராட்சசாரா, யாரா அடிச்சா ராமன் அடிச்சான், எங்க பார்த்தாலும் ராமன் ராமன் ராமன். ஆயிரக்கணக்கான ராமர்களை ஒரே சமயத்திலே பார்த்தது போல் சுழன்று சுழன்று சக்கரவர்த்தி திருவாக இந்த போரிலே அனைவரையும் வதைக்கிறான். ராமன் பார்க்கிறான், யார் இவன், இவ்வளவு ஆற்றல் காட்டுகிறானே என்று, இவன் யாரா இருக்குமோ என்று வியக்கிறான். சிவனோ, ஒருவேளை இவன் சிவபெருமானாக இருப்பானா, இல்லையே சிவபெருமானை எனக்கு தெரியுமே, இவன் சிவன் அல்லன். சிவனோ நான்முகனோ, ஒருவேளை பிரம்மாவாக இருப்பாரோ, சிவனோ அல்லன் நான்முகனோ அல்லன், திருமாலா இருப்பானா என்று சந்தேகம். திருமாலாம் என்னில் இல்லன், திருவாமா என்று பார்த்தா அவனும் இல்லை. அத்தனை சேனைகளையும் அழிக்கிறாளே, இப்ப யாரா இருக்க முடியும் இவன், இவனோ வேத முதற் காரணன், வேதங்கள் எல்லாம் தேடுகின்ற முழு முதல் பொருளாக இருப்பவன் சாட்சாத் நாராயணன் தான் ராமன் என்பதை இந்த மூலபல சைன்யங்கள் படுகின்ற பாட்டை பார்த்து முடிவு பண்றான். படுமத கதிபதி சிந்தினா, போரிலே இருக்கின்ற யானைகள் எல்லாம் மதம் பொழிந்து சண்டை போட்டு எல்லாம் சிந்தின யானைகள் அறிந்தன. பனி வர இரதம் மவிந்தன, உயர்ந்த மலை போன்ற பேர்கள் எல்லாம் அறிந்தது, வீட்டு தீட்டை சேவிட்டு பிளந்தானா. 24 பாட்டு அத்தனை சொல்ல முடியாது, 22,000 பாட்டு மொத்த ஸ்லோகம்னு சொல்ல முடியுமா, அதெல்லாம் முடியாது. அந்த ஸ்டைல் ஆஃப் நேரேஷன் இருக்கு இல்லையா, போர்க்களத்துல பாட்டு எழுதினா இப்படித்தான் எழுதணும் அப்படின்ட்டு கம்மன் எழுதணும். வீட்டு திசை செய்வது தானே, எல்லா திசைகளிலும் இருப்பவர்களுடைய காதுகள் எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே ஒரே காது செவிடாயிட்டிருந்தார். அது மட்டும் இல்ல, வீதி கடல் நடல் எழுந்தன, கடலிருந்து வேகமாக அலையிடுவது போல இருந்தது. அது பூமி உணர்தம் அங்கே போரிலே போரிடுகின்ற அந்த அவுணர்கள் அறக்கிறவருடைய கையில் அவர் வழி அருவிகள் சிந்தின, அவர்களுடைய கண்களிலே ரத்தமானது சிந்தியது. அப்படி சக்கரவர்த்தி திருமகன் காடு மானே நேற்று யாவனும் சிலை கானா 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 என்னும் கணம் தோறும் ஒவ்வொரு கணத்திலையும் அந்த கணவனோடு இத்தனை பேர் அவதி பெற்றார்கள். இந்த போரை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தேவர்கள். தத்தோ தேவா சுகந்தர்வாக சித்தாச பரமவசய, தேவர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் ரிஷிகள் எல்லாரும் விண்ணிலே இருந்து இந்த போரை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சாரசுசா அதிதி ராமசா, அப்பா மிக நன்று மிக நன்று என்று அவர்கள் எல்லாம் சக்கரவர்த்தி திருமணனுடைய தற்கர்மம் அந்த ஆற்றல் இருக்கிறத அதை சமபூஜையன்னு எல்லோரும் சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆற்றலை பாராட்ட ஆரம்பித்தார்கள். ரதஸ்ட அஸ்வாஸ்ட நாகாஸ்ட எல்லாம் தேர்கள் யானைகள் உதவிகள் எல்லாமே பத்தாயிரக்கணக்கான அளவிலே வந்தவைகள். தானே ராமேன சூரேனா, இதுதான் சுவாமி தேவியின் மகாவீர வைபவம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொன்னத மகாவீர சப்தத்தை இந்த மூலபல சைன்யங்கள் அறிவு இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டுதான் ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேயா தேபாதுர சமர சமய சமுதித நிகர நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மகாத்மத நதமித தெய்வத பரிசர அபியர்த்தித தாசரதி பாவா அப்படின்னு நான் மகாவீர வைபவத்துல மகாவீரன் ராமனுக்கு டைட்டில் வந்த இடம் எதுன்னா மூலபல சைன்யங்கள் அழிக்கப்பட்ட இடம்தான். கம்பன் எழுதுகிற மாதிரி வால்மீகியும் அயந்து போற ருத்ரோவாய் அறிவா விஷ்ணு, யாரும் தெரியலையே ருத்ரனா இருப்பானா விஷ்ணுவா இருப்பானா மகேந்திரோவா மகேந்திரனா இருப்பானா யாரும் தெரியல. இவன் ராவணனை அழிக்க வேண்டும், ராவணன் படையை அழிக்க வேண்டும் என்பதற்காக ராமன் வடிவிலே வந்திருக்கிற சாட்சாத் யமன் தான் இவன்.
எவ்வளவு பொறுமையா இருந்தானோ, எவ்வளவு தர்மத்தை எல்லாம் பின்பற்றினானோ, அந்த ராமன் வீர ராமனாக மாறின பொழுது பின்னால் அவனே சொல்லப்படான், என்னிடத்துல இன்னொரு ராமன் இருக்கா, நீங்க பார்க்க போட்டீங்களே இருக்கின்றார். ராமே ராமம் பஷ்யத்து சொல்லப்படான் ராமனை பின்னால, இந்த ராமன் ஆற்றலை காட்டி மூலபலத்தை நீங்கள் எல்லாம் அறித்தான். எல்லாரும் என்ன சொன்னார், ந தேவ ந சகந்தர்வ ந பிசாசா ந ராட்சசாக, ராமன் சண்டை போடணும்னு கையில வில்ல எடுத்து நின்றுட்டான்னா தேவர்கள் எரிட முடியுமானா, முடியாது. கந்தர்வர்கள் போரிட முடியுமானா, முடியாது. பிசாசிக்க அதெல்லாம் யாரும் போரிட முடியாது. உபசிஷ்டம் பரித்ராகும், தங்களை காப்பாத்திக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அத்தனை சீரமான போயிலே சக்கரவர்த்தி திருமகன் மூலபல சைன்யங்களை அறிந்தது அப்படின்னு கேள்விப்பட்டான் ராவணன். அவனுடைய கோபம் இன்னும் அதிகமாயிடுது. எல்லாம் அநியாயம் இது. அதோட நிறுத்தல, மூலபல சைன்யங்கள் அனைத்தும் இளைய பெருமாள் துணையின்றி ராமன் ஒருவனால் அழிக்கப்பட்டது. ஒருவனே சில பேரை அழிச்சிருக்கானா, நேராக ராமன் சந்தித்து ராமனோடு பொருட வேண்டியது அப்படின்னு முடிவு பண்றான் ராவணன். பிரம்மாண்டமான பேர் பின்னால் அன்னைக்கு போறோம். அந்த பேர்ல ஏறதுக்கு முன்ன ஒரு சபதம் பண்றான். கரன் ஒருத்தனை சொன்னான் இல்லையா, அகரஸ்ய முதல்ல ஆரம்பம் எங்க அப்படின்னா கரனை ஒன்னு இல்லையா, கரனை கொன்றவன். கும்பகர்ணசிய கும்பகர்ணனுக்கு ஒண்ணு இருக்கான், பிரகஸ்த பிரகஸ்தனுக்கு ஒண்ணு இருக்கான், இந்திரஜிதோஸ்ததா இந்திரஜித ஒண்ணு இருக்கான். எனக்கு யார் யாரெல்லாம் வலதுகையா இருந்தாலும் அத்தனை பேரையும் கொண்டு இருக்கான். அவளுடைய ஆத்மாவெல்லாம் சாந்தி அடையணும்னு சொன்னா நான் ஒரு காரியம் பண்ணியாவணும், கைஷ்ய மேலே பிரத்யேகாரம், அவளுக்கு நான் பிரதிகாரம் பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணணும், அசத்ருவபாதகம், இந்த ராமன் சத்ரு இருக்கான் இல்லையா, இவன் அழிச்சு அதனால அவளுக்கு நன்றி செலுத்தணும், ஆகையினாலே சக்கரவர்த்தி திருமகனை அழிச்சே தீரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு சாட்சா ராமன் இருக்கிறது ராவரனே புறப்படுறான். கல்பேதாமே ரதா சீக்கிரம் யாருங்க, தேவையெல்லாம் தயார் செய்யுங்கள். சித்திரம் மானியதாம் தனுகு, பின்னெல்லாம் எடுத்துட்டு வாங்க. அனுப்பிரயாந்து மாம்சர்வே, பின்னாவையும் பின்னாவை எல்லா ரக்கரகம் வரணும். ஏ அவசிஷ்டாக நிசாஜராக, இதுவரையில் போரிலே இறந்தவர்கள் போக எஞ்சி இருக்கின்ற அரக்கர்கள் அத்தனை பேரும் என் பின்னால் வர வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டான். இப்படி உத்தரவு போட்டு கிளம்பிச்சே வால்மீகி நாலு ஸ்லோகத்துல எதுல ஒரு பேர் இருந்தது அந்த பேரை வர்ணிக்கிறார். மிக பெரிய ஒரு அரக்கன் அவன் போருக்கு கிளம்புறான். சாதாரணக்கும் அந்த பேரு தஸ்மின் அந்தரே சூதான், அந்த பேருக்கு இல்லையா, அந்த பேரை கொண்டு வந்து பேரோட்டு நிறுத்தினான். அது எப்படி இருந்ததுன்னா திவ்யாத்திரம் வரசம்பன்னம், அந்த தெருல பல புதுமையான அழகான அஸ்திரங்கள் நிறைந்து இருந்தது. எடுக்கணும்னு நினைச்சா கையை வச்சா அஸ்திரம் வரணும். பெரிய சுவாமி நன்ன வாசிவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா அவர்கிட்ட இருக்க ஒரே அஸ்திரம் நூல் நிலையம் தான். நிறைய புஸ்தகங்கள் இருக்கணும். அந்த புஸ்தகங்கள் எப்படி இருக்கணும்னா அந்த சுவாமி எதை பேசணும்னு நினைக்கிறாரோ கையை வச்சா அந்த புத்தகம் கையில வரணும். அதே மாதிரி நல்ல எழுத்தாளர்னா பேனா நல்லா இருக்கும். அவனுக்கு எந்த பேனாவை எடுத்தாலும் அந்த பேனாவை எழுதணும். அதே மாதிரி எந்த இடத்துல கையை வச்சாலும் ஆயுதம் இருக்கணும். ஆயுதங்கள் இருந்தா மாத்திரம் போறாது, ஆயுதங்கள் கையாளும் ஆற்றலும் இருக்கணும். அப்படிதான் இத்தனை ஆயுதங்கள் இருந்ததுன்னா எவ்வளவு ஆற்றல் உள்ளவனா இருக்கணும். திவ்யாத்தவரசம்பன்னம் நானாலங்கார பூஷிதம் எல்லாம் பல 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 பலன் இருக்கா. ஆயுதங்கள் இருக்க இதெல்லாம் நன்றாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துட்டான்.
அது மட்டுமல்ல நாராயணம் அந்த தேர்ல இருந்த மணிகள்லாம் இருக்கு இல்லையா, கிங்கம்யூதம் கனகனகனகான ஒழிக்கிறான். பொன்னாலான தேர் அவரே நிறைய மணிகள், எல்லா வெள்ளியலாலான மணிகள், அது நாடுமே இனிமையா இருக்கும். ஒரே சமயத்தில் பேரரசி பல மணிகள் அசைந்தது. அப்படி ஜாலம்னு பேரு, அது தாளம் போடுற மாதிரி அசையரு. நானான பரிஷித்தம் அந்த தேர் எப்படி இருந்ததுன்னா பல வகை மணிகள் அழுத்தப்பட்ட தேர். மிகப்பெரியவன் இல்லையா இந்த ராவணன். ரத்ன ஸ்தம்பைஹி அந்த தேரினுடைய கால் மண்டபத்தினுடைய காலில் இருக்க இதெல்லாம் ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட கம்பங்கள். அப்படின்னா இந்த தேர் எப்படி இருக்கும்னா, ஏன் இப்படி எழுதுறாரு வால்மீகின்னு எனக்கு ஒரு சந்தேகம். போதுக்கிழமைனாலும் தேர்ல ஏறினாலும் சொல்ல வேண்டியதுதானே. அவனுடைய செல்வாக்கு எப்படி இருந்திருக்கிறது என்பதை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எப்படி வாழ்ந்தவன், எவ்வளவு செல்வாக்கோடு இருந்தவன், அத்தனையும் இறக்கப் போகிறானே என்று வேதனைப்படுகிறான் வால்மீகி. இவ்வளவும் இருந்து வாழ வேண்டுமே, வாழ கொடுத்து வைக்கவில்லையே என்று. எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்டவைகளாம். ஜாம்பூரதமயஸ்தெய்வ, ஜாம்பூரதம்னா உருக்கி எடுக்கப்பட்ட தங்கம் இருக்கோ அதுக்கு ஜாம்பூரதம்னு பேர். அப்படிப்பட்ட தங்கத்தினால் செய்யப்பட்ட சகஸ்ர கலசைகி அந்த தேருக்கு 1000 கலசங்கள் இருந்தன. இப்ப கற்பனை பண்ணி பாருங்க, அது எவ்வளவு பெரிய தேரா இருந்தா 1000 கலசம் இருக்குன்னு சொன்னா அந்த தேர் எவ்வளவு பெருது, அதுல எவ்வளவு ஆயுதங்கள் கொள்ளும் நினைச்சு பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். அப்படி ராவணன் போருக்கு கிளம்பினான். போருக்கிளையில உடனே வானரங்கள் எல்லாம் பலத்திரண்டு இருத்தன. ராவரே அனுஜாதகாம், ராவணன் பார்த்தான், உத்தரவு போட்டான். மகாபார்ஸ்வன் ஒருத்தன், மகோதரன் ஒருத்தன், விருபாக்ஷன் ஒருத்தன், திக்தர்ஷன் ஒருத்தன், இந்த 4 பேர் தான் எஞ்சி இருக்கிறவா மிகப்பெரிய ஆகாமிகள். இவ அத்தனை பேரையும் உத்தரவு போட்டு நீங்க எல்லாம் போரடை கலந்து கொள்ள வேண்டியது அப்படின்ட்டு அவளை தொலைக்காட்சிண்டு மிகப்பெரிய படையோடு சக்கரவர்த்தி திருமகனை எதிர்த்து இவன் போருக்கு வருகிறான். பாபா ரவிசார் உதயம் தேவஸ்தன் என்னாச்சுன்னா உடம்புலேருந்து ரத்தம் கொற்றதான். அது மாத்திரம் இல்ல, அங்கங்கள் உதவி கீழே விழுறதான், உதவிகள் எல்லாம் வழியில் விழுந்து கிடக்கிறதான். கிளம்பத்தே ஏற்படுற அபத குணங்கள். ராவணன் கிளம்பத்தே ரத்த மழை பொழிந்தது. அது மட்டுமல்ல, நரிகள் எல்லாம் ஊழையிட்டது, உதவிகளுடைய கால்கள் எல்லாம் தடம் மாறின, கொடியினுடைய கம்பம் இருக்குல்ல அந்த நுனியில வந்து கழுகு உட்கார்ந்தது. விலேதுகு விசித்திரமான ஒரு குரலை நரிகள் எழுப்பின. இந்த அபசகுணம் ராவணன் போருக்கு கிளம்பும் பொழுது ஏற்பட்டது. அது மாத்திரம் இல்லை, ராவணனுடைய இடது கண், இடது கால், இடது கை இவை துடித்தன. ஒரு மனுஷனுக்கு இடது பக்கம் துடிச்சா ஏதோ தொல்ல வரப்போறதுன்னு அர்த்தம். ராவணனுக்கு இடது பக்கம் துடிக்கு. நயனம் தாஸ்பூரன், இந்த கண்ணு இடது பக்கம் என் துடிச்சுதான். அப்படி இத்தனை அபசகுணங்கள் ஏற்பட்டன. இத்தனை அபசகுணங்களையும் மீறி அவன் போருக்கு வருகிறான். ததோ நிஷ்பததோ யுத்தே ததகீரஸ்ய ரக்ஷஸஹா ததே நிதன சந்நீ. உடனே இந்த போர்ல இறங்கி கரைகளை கொடுத்து பாலர பணைகளை எல்லாம் அவன் ஹிம்சப்படுத்தின்றான். எம்பெருமானுக்கு கோபம், ராவணனுக்கும் கோபம். ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்தா உலகமே பயந்து போயிருக்கான். ராவணன்
வானரங்களுடைய படை இருக்க அத துவைச்சு எடுத்தானா, அதாவது கதனம்னு பேர் இருக்கு, போட்டு நன்றாக துவைச்சு எடுத்தான். இத பார்த்துட்டே இருந்தான் சுக்ரீவன். அவனுக்கு கோபம் ஜாஸ்தியாகி நேர போறான். இந்த படையில முன் அணையில இருந்தவன் விரூபாக்ஷன் அப்படிங்கிறவன். அந்த விரூபாக்ஷனை முதல்ல கொண்டுட்டு அப்புறம்தான் மற்ற பேருக்கு போகணும் அப்படிங்கறதுக்காக விபுரா அந்த விரூபாக்ஷன் எதிர போயிரு. அந்த விரூபாக்ஷன் மிகப்பெரிய வீரர். ரதம் திரதமாவுக்கிய பெரிய யானையா. இந்த யானை மேல ஏறிந்து இந்த விரூபாக்ஷன்றவன் சண்டை போடுறான். விரூபாக்ஷா மகாரதா, மகாரதன்னு பேர். மகாரதன் சொன்னா 10,000 மேற்பட்ட படைகளை தான் ஒருவனாகவே சந்திக்கின்ற ஆற்றல் ஒருவனுக்கு தான் மகாரதன் பேர். ஒரு பெரிய சைன்யத்தை தான் ஒருவனே நின்று சமாளிக்கிறவன். அர்த்தரதன்னா அதுல பாதி, அதே மகாரதன். வினதந்தம் வினதன்னு பீமனுக்காதம் பயங்கரமா சத்தம் போட்டு வானவங்கள்லாம் அடிச்சுண்டு தொண்டப்படுத்து போர் புரிஞ்சின்றான். உடனே சுக்ரீவன் நேர போனான். சத்து பிராகார பகதம் சுக்ரீவேன. சுக்ரீவன் ஓங்கி போய் அடிச்சான். யானை கீழே விழுந்தது. எவ்வளவு தூரம் தள்ளி போச்சுன்னு கேட்டார். ஒரு வில் தூரம் எவ்வளவு தூரம் இருக்கும், அவ்வளவு தூரம் அந்த யானை அந்த அடியை வாங்கி பின்னால போச்சு. யானை பின்னால போச்சுன்னா யானை மேல இருந்த விரூபாக்ஷன் கீழே விழுந்தான். கீழே விழுந்த உடனே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், சத்தம் போட ஆரம்பிச்சான். ரெண்டு பேரும் முத்தியினாலே கை முத்தியினாலே அடித்துக் கொண்டார்கள். விரூபாக்ஷன் ஓங்கி ஒரே அடிக்கிறான். மகேந்திரதனை கல்பேனா, தேவேந்திரனுடைய வஜ்ராயுதம் விழுந்தா எப்படி இருக்கோ அப்படி அவ்வளவு வேகமா அவ்வளவு பலமா ஒரு அடியே சுக்ரீவன் மேல விரூபாக்ஷன் கொடுத்தான். சுக்ரீவனுக்கு கோபம். தன் கை முட்டினாலே அவன் எப்படி அடிச்சானோ அதே மாதிரி இவன் திருப்பி விரூபாக்ஷனை அடிச்சான். பாபாத ருத்ரக்ளின்னா. சுக்ரீவன் ஓங்கி அடிச்ச உடனே அந்த விரூபாக்ஷன் படார்னு கீழே விழுந்தான். உடம்புலேருந்து ரத்தம் கொட்டித்தான். எப்படா கொட்டித்துன்னா மலையிலேருந்து அருவி கொட்டுற மாதிரி அவன் உடம்புலேருந்து ரத்தம் கொட்டிட்டு. இப்படி விரூபாக்ஷன் முதலிலே அந்த போரில் பலியானான். விரூபாக்ஷன் இறந்து பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனே மகோதரன் போருக்கு வருகிறான். மகோதரனும் சுக்ரீவனும் எப்படி போரிட்டார்கள் என்பதை நாளை பார்க்கப் போகிறோம்.